உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள், தசமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தடங்கள், ரிஷபம் சுகம், மிதுனம் யோகம், கடகம் ஆதரவு, சிம்மம் களிப்பு, கன்னி தனம், துலாம் வரவு, விருச்சிகம் தாமதம், தனுசு நட்பு, மகரம் செலவு, கும்பம் சிக்கல், மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, கர்மா கலிய அல்லது கரைய என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கர்மா, எங்களுடைய கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா கரைவதற்கு நாங்கள் என்ன தான தர்மம் செய்ய வேண்டும்? கர்ம வினை என்று ஒன்று இருக்குது. நாங்கள் கர்மாவை 3 விதமாக பிரித்து அதை பற்றியெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கிறேன். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, கர்மா என்று சொல்லி போன பிறவியில் செய்த பாவங்கள் அல்லது கர்ம வினைகள், இந்த பிறவியில் செய்தது, அதற்கு முற்பட்ட பல பிறவியில் செஞ்சது, இனி செய்ய இருக்கிற கர்மான்று கர்மா வந்து 3 வகையாக பிரித்து அதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். இப்போ சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் சரியாக இருந்தும் மனதில் நிம்மதி இல்லை என்றால் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா தான் அதற்கு காரணம். என்னட்ட பெரிய வீடு இருக்குது ஐயா, நல்ல வீடு வாசலெல்லாம் வச்சுருக்கேன், நல்ல ஆடம்பரமான வாகனம் வச்சுருக்கிறேன், நல்ல குடும்பம், மனைவி பிள்ளைகள் நன்றாக அமைந்திருக்கு, வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை, ஆனாலும் என்னுடைய மனசில் நிம்மதியாக நான் இல்லை, திருப்தியாக நான் இல்லை, மகிழ்ச்சியாக நான் இல்லை, என்னுடைய பணம், என்னட்ட இருக்கிற காசு வந்து எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை, நான் வசிக்கக்கூடிய ஆடம்பரமான மாளிகை வீடு என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கவில்லை, என்னட்ட இருக்கிற ஆடம்பரமான லக்ஸரி வெஹிக்கிள் எனக்கு திருப்தியை தரவில்லை, என்னமோ மனசில் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குது. இதைத்தான் நாங்கள் கர்மான்னு சொல்கிறோம். நல்லா படிச்சிருக்கேன் ஐயா, நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வசதிகள் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறைய வந்து கொண்டே இருக்குது, குடும்பம் அழகான குடும்பம், வருமானத்துக்கு எந்த குறைவும் இல்லை, நல்ல வீடு வாகனம் இருக்குது, ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு குறை என்னுடைய மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்குது, எதற்காக கவலைப்படுகின்றேன் என்று எனக்கே தெரியலை, ஒரு கவலை மனசுக்குள்ளே இருக்குது, எதற்காக பயப்படுகின்றேன் என்று எனக்கே தெரியலை, ஒரு பயம் இருக்குது, என்னத்துக்கு யோசிக்கிறேன் என்று தெரியலை, ஒரு யோசனை இருக்குது, ஈகோ இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கர்மா, நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்குண்டான பலன்களை இந்த பிறவியில் அனுபவித்து கொண்டே இருக்கின்றீர்கள். பல பேருக்கு இப்படி, சில பேருக்கு எனக்கு நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை, திறமை, கட்டித்தனம், சாமர்த்தியம் எல்லாம் இருக்குது ஐயா, ஆனால் என்னால் படிப்பில் பிரகாசிக்க முடியவில்லை, அதுக்கும் கர்மவின காலம். நல்லா சம்பாதிக்கிறேன் ஐயா, பல விதமான வாய்ப்புகள் வருது, என்னால் சொந்த வீடு வாங்க முடியவில்லை, கர்மா காரணம்.
நல்ல வசதியாக நான் இருக்கிறேன் ஐயா, வடிவாக இருக்கிறேன், வசதியாக இருக்கிறேன், கையில் காசு இருக்குது, நல்ல மனைவி அமையவில்லை, கருமா காரணம். இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் கருமா இருக்குது. சில விடயத்தில் எனக்கு பின்னடைவு காரணமில்லாத தோல்விகள் ஏற்படுகின்றன. ஒரு விஷயத்தில் நாங்கள் தோற்று போனால் அதுக்கு ஒரு காரணம், இன்ன காரணத்தினால நான் இந்த விஷயத்தில் தோத்துட்டேன், நான் ஒழுங்காக படிக்கலை அதனால் சோதனை ஃபெயில் ஆகிட்டேன்.